மோசமான வன்முறையாளர் என்பதற்கு பாஜக எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. மனிதநேய மக்கள் கட்சி மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ பேட்டி. கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றவர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காலாண்டு மேலாக இரத்த தானம் அளிப்பது, மருத்துவ முகாம் மற்றும் மரம் நடுவது போன்ற பல்வேறு சமூக பணிகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிறது என்று கூறினார். பாஜக திமுக மோதல் குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் தந்து கொண்டிருக்கிறார். இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கோவையில் திராவிட முன்னேற்ற கழக போஸ்டர் கிழிப்பது, அதேபோல மிகச்சிறந்த நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் கார் மீது செருப்பு வீசியது பாஜக வன்முறையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ராணுவ வீரர் லட்சுமணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் மற்ற ரகமான அரசியலை பாஜக அரசு செய்துள்ளது. இந்த சம்பவம் மோசமான வன்முறையாளர் என்பதற்கு பாஜக எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்றார். விடுதலையின் பவள விழா ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கால் நூற்றாண்டுக்கு மேலாக விடுதலை திருநாளிலும் சரி, குடியரசு தினத்திலும் சரி, தேசிய கொடியை ஏற்றிய பிறகு இரத்த தானம், மருத்துவ முகாம்கள், மரம் நடும் நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு சமூக பணிகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது. அந்த வரிசையில் இன்றைய தினமும் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரத்த தான முகாம்கள், பல்வேறு சமூக நல பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தேன். இன்றைய தினம் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றும் போது, பன்மைத்துவம்தான் இந்தியாவினுடைய வலிமை என்று சொன்னார். ஆனால் பன்மைத்துவத்தை சிதைக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திரு மோடி அவர்களுடைய ஆட்சி. 1600 மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது. ஒற்றை மொழியை திணிக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருகிறது. மாநிலங்களுடைய உரிமைகளையெல்லாம் பறிக்கக்கூடிய செயல்பாட்டில் ஈடுபட்டு வருவதும் பன்மைத்துவத்தை பலவீனப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கின்றது. மதத்தினர், குறிப்பாக முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற மதத்தவர்கள் மீது ஒரு வன்மையான ஒரு போக்கை ஒன்றிய அரசு கடைபிடித்து வருகிறது. ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமையை அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிறது. அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் செயல்படுவது பன்மைத்துவத்தை பலவீனப்படுத்துவது என்பதை திரு மோடி அவர்கள் உணர வேண்டும். இன்றைய பேச்சுக்கு பிறகாவது பன்மைத்துவத்தை அங்கீகரிக்கக்கூடிய வகையில், அதை போற்றக்கூடிய வகையில் அவருடைய ஆட்சி அமைய வேண்டும். மதுரையில் வந்து நிதியமைச்சர் செருப்படிச்சாங்க, இந்தியாவினுடைய ஒரு தலைசிறந்த நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் விளங்குகிறார்கள். அவர் மீது பாஜகவினர்களுக்கு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை விட மிக சிறந்த நிதியமைச்சராக பழனிவேல்ராஜன் விளங்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர்களுடைய உள்ளங்களிலே தணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் லட்சுமணன் என்ற இராணுவ வீரர் மோதலிலே இறந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் மட்டரகமான அரசியலை பாஜகவினர் செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு நிதியமைச்சர் பழனிவேல்ராஜன் அவர்கள் மீது வீசப்பட்ட செருப்பு பாஜகவினர் வன்முறையாளர்கள்தான் என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது.